உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம். ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. ஏலியன்ஸ்களின் வாழ்க்கை பற்றிய ஆராய்ச்சி இன்னும் 20 வருடங்களுக்குள் இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக டிஸ்கவரி இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இணையதள பாவனையாளரா நீங்கள்? உங்கள் கணக்கு ஹேக் செய்யப்பட்டாலும் பின்னர் உங்களின் பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதியை இபே ஏற்படுத்திக் கொடுக்கிறது. தனது வீட்டுப்பாடத்தை தனது தோழியின் நோட்டை பார்த்து எழுதிய 11 வயது சிறுமியை அவருடைய தந்தை அடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது. நாய்களுக்கான திருமண சபை ஒன்று வெறு நாட்டின் தேவாலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாம். இந்த தேவாலயத்தில் இதுவரை சுமார் 40 நாய்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளதாம். நாய்களின் உரிமையாளர்களுக்கு உத்தியோகபூர்வமாக திருமண அழைப்பிதழ்கள் தேவாலயத்திலிருந்து அனுப்பப்பட்டதன் பின்னரே நாய்கள் அங்கீகரிக்கப்பட்டு திருமணத்துக்காக அழைத்து செல்லப்படுகின்றனவாம். நாகரீக உலகில் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்ளும் போது கைகுலுக்கிக் கொள்வது வழக்கம். ஆனால் கைகுலுக்கும் வழக்கமானது நோயாளிகளிடையே வியாதியை பரவ செய்கிறதாம். அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். உலகம் சுற்றும் வர்ணம். IPL தொடர் நிறைவடைந்த பிறகு இந்திய அணி பங்களாதேஷுக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் போட்டியில் விளையாட உள்ளது. இந்திய அணியின் தோனி மற்றும் விராட் கோலி ஆகியோருக்கு இந்த போட்டியின் போது ஓய்வு வழங்கப்பட உள்ளதாம். இதனால் ரோஹித் சர்மா, சுரேஷ் ரெய்னா, அஸ்வின் ஆகியோரில் ஒருவர் புதிய தலைவராக தெரிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இதில் IPL போட்டியில் தலைவராக இருந்த அனுபவம் ரோஹித் சர்மாவுக்கு இருப்பதால் இவர் ஒருநாள் போட்டிக்கான தலைவராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. 2014 IPL போட்டியின் முதலாவது சதத்தினை பதிவு செய்தார் லிட்டில் சிம்மன்ஸ். உலகம் சுற்றும் வர்ணம். உலகில் பணக்கார நடிகர்களின் பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஹாலிவுட், பாலிவுட் உள்ளிட்ட சினிமா நடிகர்களிடையே 4,800 கோடி சொத்துக்களுடன் ஜெரி சீன்ஃபெல்ட் முதலிடத்திலும், நடிகர் ஷாருக்கான் 3,600 கோடி சொத்துக்களுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர். ஜெய் ஸ்வாதி நடிப்பில் உருவாகியிருக்கும் இயக்குநர் சரவணனின் வடகரி திரைப்படத்துக்கு யூ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வர்ணம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒலிப்பதிவை வர்ணம் எஃப்எம்மின் பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம். ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.